உக்ரைன் ரஷ்ய இடையான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது எப்போ வேண்டுமானாலும் உலகப் போரா வெடிக்கும்னு அஞ்சப்படுற நிலையில் ஒரேஷ்னிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை புதின் அதிகரிக்க உத்தரவிட்டிருக்காரு இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது கடந்த சில வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் மோதல் தலைகிலாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட உலகப் போரை தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாகவும் இருக்குது ஒரு பக்கம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் தங்கள் ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு மேற்குள்ள நாடுகள் அனுமதி அளிச்சிருக்கு இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தினாங்க இதற்கிடையே இந்த தாக்குதல் நடந்து சில நாட்களில் ரஷ்ய அதிபர் புதின் மற்றொரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அதாவது ஹைப்பர்சானிக் ஒரேஷனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையின் உற்பத்தியை அதிகரிக்க புதின் உத்தரவிட்டிருக்காராம் உக்ரைன் மோதலுக்கு நடுவே புதின் ராணுவ உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஏவுகணையை உருவாக்கும் பொறுப்பில் உள்ளவர்களோட புதின் இந்த ஆலோசனை நடத்தியிருக்காரு அந்த நாட்டு ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹைபோர்சானிக் ஒரேஷ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை ரஷ்யா அதிகரிக்கும் என்றும் வரும் காலங்களில் இந்த ஏவுகணைகளை கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டும்னும் புதின் சொல்லியிருந்தார் அந்த கூட்டத்தில் புதின் மேலும் பேசும்போது ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் போர்க்காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஆலோசிக்கும் வகையில் சோதனை நடத்த உள்ளோன்னு சொல்லியிருந்தாரு இது ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது ரஷ்யா உக்ரைன் போர் சுமார் மூன்று ஆண்டுகளாக தொடரும் நிலையில் கடந்த வியாழக்கிழமை உக்ரைன் நகரமான டினிப்ரோ மீது ரஷ்யா அதிநவீன ஏவுகணையை வீசிச்சு இது ரஷ்யா உக்ரைன் மோதலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது மார்டன் எனப்படும் இந்த அதிநவீன ஏவுகணை ஒளியை காட்டிலும் சுமார் பத்து மடங்கு வேகமாக பயணிக்கும் திறன் கொண்டதாகவும் இந்த ஏவுகணைகளின் தயாரிப்பை அதிகரிக்க உத்தரவிட்ட புதின் இது போன்ற மேலும் சில ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் இதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக இருக்குது இது போன்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தை உலகில் வேறு எந்த நாடும் கொண்டிருக்கல வரும் காலத்தில் அவர்கள் இது போன்ற ஏவுகணைகளை உருவாக்கலாம் அது ஆறு மாதங்களில் நடக்கலாம் அல்லது ஓராண்டில் நடக்கலாம் ஆனால் நம்மகிட்ட இப்போவே இருக்குன்னு பேசியிருந்தார் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துருக்க நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஒரேஸ்னிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறதா புதின் சொல்கிறாரு